போக்கோவில் எஃப்ஐ அப்படின்ற ஒரு கேமிங் மாடல் மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நான் வாங்கியிருந்தேன் ஸோ ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்ததில் நிறைய பேர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ போடுங்க இதில் நல்லா நல்லாயிருக்கு எது எல்லாம் நல்லா இல்லை அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா புதுசாக மொபைல் வாங்குறதுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நான் ரூபாய்க்கு மேலே மொபைல் வாங்கியிருந்தேன் இதில் ஒரு மாதம் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிவிட்டு எது நல்லாயிருக்கு எது நல்லா இல்லை வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறோம் மறக்காம லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஒரு போக்கோ எஃப்ஐ வாங்க போகிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ ரைட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போக்கோ எஃப்ஐயில் ஸோ நான் வந்து வாங்கியிருந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வேரியன்ட்டு பன்னெண்டு ஜிபி ரேமு இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட ஆன்லைன் பிரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணாயிரத்து சில்லரை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வந்திருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கார்டை யூஸ் பண்ணி வாங்கினதுனால முப்பதாயிரத்து சில்லறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடல் வந்து என்னால் வாங்க முடிஞ்சது ஓகேவா ஸோ பேக்கில் பார்க்கறதுக்கு ஒயிட் கலர் சூப்பராக இருக்கும் ஸோ பின்னாடி ஒரு டிசைன் கொடுத்துருப்பானுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கேமராவில் ஒரு ரிங் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பானுங்க அது சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா ஆம்லேட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்கானுங்க ஸோ டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கேம் விளாடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நான் ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிஸ்பிளே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் ஃபைவ் ஜி சப்போர்ட்டோடய உங்கள் ஏரியாவில் ஃபைவ் ஜி எடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிட்டு ஃபைவ் ஜி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஆண்ட்ராய்டில் தேர்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க ஸோ எம்ஐயு யில ஃபோர்ட்டீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் சப்போர்ட் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் அப்டேட் வருது அது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட செவன் ஜென் டூ ப்ராசஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கானுங்க இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஜெனுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸர் தான் ஓகேவா ஸோ அதோட தம்பின் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம் ஸோ பெஞ்ச் மார்க்கில் தான் வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பக்கத்தில் கம்மியாக வரும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஜென் ஒன்றும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஓகேவா ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு மொபைலில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கேமரா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா நல்லா இல்லை அப்படின்றலாம் சொல்ல முடியாது ஒரு டீசெண்டான கேமரா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி போக்கோ எக்ஸ்தீரியர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண கேமராவை அப்படியே இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுத்துருந்தது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேமரா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் போக்கோ எக்ஸ்தீரியரில் வந்து பார்த்திங்கனா மதர் போர்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனா டெட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் போக்கோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்பாததுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ தான் ஓகேவா இதுலேயும் அந்த மாதிரி இஷ்யூ வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வராதுன்ற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்கானுங்க அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராண்டு போக்கோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் யோசிக்கமா வாங்கிட்டேன் ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஓகேவா ஸோ உங்களுக்கு மதர் போர்டு இஷ்யூலாம் வருமானு கேட்டிங்க அப்படின்னா அது எனக்கு பதில் தெரியாது நீங்கள் அந்த சிஓட்டை டேக் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேவா ஸோ ரைட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் பன்னெண்டு ஜிபி ரேமு இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஸ்டோரேஜ் இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் கேமரா பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு எம்பின்னு சொல்லியிருக்கானுங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கிளாரிட்டியான கேமராலாம் கிடையாது ரொம்ப நல்லா இல்லை அப்படின்றது சொல்லிட முடியாது ஒரு டீசண்டான கேமரா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க ஸோ நல்ல ஃபோட்டோஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பகலில் எடுத்திங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் நைட்லாம் எடுத்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வேரியண்ட்டை விட நைட் எடுத்திங்க அப்படின்னா நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இது மற்ற மொபைல்ஸை இதே ரேட்டில் கம்பேர் பண்ணும்போது அதை விட கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ரொம்ப நல்லா இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது ஒரு டீசென்ட்டான கேமரா அப்படின்னு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக்கலாம் மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க ப்ளூடூத்து ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்எஃப்சி அதுக்கப்புறம் யூஎஸ்பி டைப் சி போட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டுன்னு சொல்ல முடியாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டு சென்சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போக்கோவில் எல்லாத்துலேயும் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க அந்த ஒரு லாக் பட்டனில் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் லாக் பட்டனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இன்டிஸ்ப்ளே கொடுத்துருந்தானுங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ ஒரு முப்பதாயிரரூபாய்க்கு மேலே மொபைல் போகுது அப்படின்னா இன் டிஸ்பிளே கொஞ்சம் ஓவர் தான் இருந்தாலும் நிறைய மொபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஸோ ஆனால் சைட்டில் அந்த ஒரு லாக் பட்டனில் தான் கொடுத்துருக்கானுங்க அது ஒரு பெரிய மைனஸ்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி பழகி போனவங்களுக்கு அது பழகிடும் ஓகேவா ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போக்கோல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஹெவியாக கேம் யூஸ் பண்ணுறீங்க ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க எடிட் பண்ணுவீங்க ஃபோர் கேல டூ கேலெலாம் எடிட் பண்ணுவீங்க கெயின் மாஸ்டரில் இல்லை ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிற்கும் நான் ஃப்ரீ ஃபயரை டூ கேல ரெக்கார்ட் பண்ணி கெயின் மாஸ்டரில் எடிட் பண்ணி அவுட் புட் எடுக்கிறேன் அப்படியே வந்து பார்த்திங்கனா எனக்கு ஒரு நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிது நல்ல கேம் பிளே ரெண்டு மூணு மணி நேரம் விளாண்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நிற்கிது பேட்டரி எந்த ஒரு பிரச்சனையும் பேட்டரிலாம் எனக்கு இல்லை ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியே ஆகணும் இதுக்கு முன்னாடி வருஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இப்போ எல்லா மொபைல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டானுங்க இதில் அறுபத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க சப்போர்ட்டடு இது வந்து எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹெவியான ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஹெவியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுது ஓகேவா ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருந்தது நான் யூஸ் பண்ணதில்லை அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வேறு என்ன நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எடிட்டிங்க்கு சூப்பராக இருக்குது இதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அந்த செவன் ஜென் டூ அப்படின்ற சாஃப்ட்வேர் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது ஒரு டூ கே வீடியோ ஃபோர் கே வீடியோலாம் கெயின் மாஸ்டில் ஒரு பத்து நிமிஷம் வீடியோலாம் அவுட் புட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்குள்ளார வந்து பார்த்திங்கனா ஃபாஸ்ட்டாக ரெண்டரிங் ஆகுது ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது இதுக்கு முன்னாடி மொபைலெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லோவாகும் ஹீட் ஆகும் மொபைலு அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லை அது வந்து ஒரு நல்ல விஷயம் கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையம்ரூவ் பண்ணியிருக்கானுங்க அந்த செவன் ஜென் டூ அப்படின்றது ஆல்மோஸ்ட் எயிட் ஜென் ஒன்றுக்கு சிம்லர் தான் ரொம்ப கம்மின்ட்லாம் சொல்ல முடியாது ஒரு சில சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எயிட் ஜென் ஒன்றுக்கு இதுக்கும் வந்து பார்த்திங்கனா இருக்கும் ஏப்ரோ நீ இந்த ஒரு போக்கோ எஃப்ஐ வாங்கினேன் அதுக்கு ஐக்கிய நியோ செவன் ப்ரோ வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க ஐக்கியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயமுமே நல்லா இருக்குங்க கேமரா நல்லா இருக்குது ப்ராசஸர் நல்ல ப்ராசஸரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு டெடிக்கேட்டடாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கானுங்க அதுக்கப்புறம் இன்னும் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானுங்க நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொபைல் தான் வாங்க முடியும் ஸோ நிறைய பேர் சொல்கிறதுக்காக அந்த ஒரு மொபைல் வாங்க முடியாது எனக்கு இதுக்கு முன்னாடி போக்கோ த்ரீ யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் ரெண்டு வருஷம் வந்து பார்த்திங்கனா கேமிங்க்கு சூப்பராகவே இருந்தது ஆனால் அதில் வார்த்திங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கேம் விளாண்டோம் அப்படின்னா ஃப்ரேம் டிராப்ஸ் இருக்கும் சட்ட ட்ராப்ஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூடாகும் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிட்டு ரிட்டன் ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மூணு மணி நேரம் ப்ளே பண்ணோம் அப்படின்னா இருந்துச்சு இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் இல்லை நீங்கள் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ப்ளே பண்ணுறீங்க அப்படினாலும் மொபைல் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனா ஹீட் ஆகலை உண்மையாக அதுதான் ஸோ மதியான வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டு பார்த்தேன் இதுக்கு முன்னாடி வேரியண்ட்லலாம் நல்ல ஹீட் இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெக்னாலஜி நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த லிக்யூட் கூலிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரில ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகலை அப்படின்ற போது கொடுத்துருக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ அதை நான் அந்த பார்த்தினா பார்க்கல ஓகேவா அதுக்கப்புறம் கேமிங்க்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போக்கொள்ளலாம் என்னென்ன மோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தானுங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கனா இதில் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு சில நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க வீடியோ ரெக்கார்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கேம்லான்ட்டு நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மொபைல்ஸில் ஹீட் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கனா அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை ஓகே அது வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படியே ஹீட் ஆனாலும் ரொம்ப லைட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது ரொம்ப ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகலை நான் போக்கோ எக்ஸ்திரில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஹீட் ஆகும் கையில எல்லாம் பிடிக்க முடியாது கணத்தில் வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அயன் பாக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ ரெட்மி மொபைல்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயன் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கனா எல்லாருக்குமே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போக்கோ எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கானுங்க எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா கேமரா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமிங்க்கு ஒரு பட்டாசான ஒரு மொபைல் எடுக்கணும் ஒரு முப்பதாயிரம் ரூபா செக்மெண்ட்டில் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு போக்கோ எஃப்ஐ போலாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டரு சூப்பராக இருக்குது கேமரா கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கலாம் ஓகே ஸோ கேமராவும் நல்லா வேணும் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐகோவில் நியோ செவன் ப்ரோ தாராளமாக கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் ஸோ நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மொபைல் லான்ச் ஆகலை இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆச்சு கண்டிப்பாக நீங்கள் அது போய்க்கலாம் ஓகேவா மற்றபடி உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் போக்கோ பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஸோ நான் யூஸ் பண்ணதில் நல்லா என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகே ரைட்டு உங்களுக்கு எந்த மொபைல் ரொம்ப ஃபேவரட்டாக பிடிக்கும் அப்படின்றத மறக்கமாக கமெண்ட் செக்ஸில் போட்டு விடுங்க நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் போட்டு விடலாம் தப்பு கிடையாது நான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போக்கோ எஃப்ஐல தான் வந்து பார்த்தினா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இல்லை ரெண்டு வருஷம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்ன மொபைல் வாங்கியிருந்தோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு வாங்கிக்கலாம் ஓகே ஸோ இந்த ஒரு மொபைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ நான் எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓகே ஸோ இவ்வளோ ரேட்டை கொடுத்து எடுத்துட்டேன் எல்லாமே நல்லாயிருக்கடா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் கொடுத்துருச்சு அதனால் எனக்கு வந்து பிடிச்சி போச்சு ஓகே ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் நீங்கள் கேட்டதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன் ஒரு சில விஷயங்கள் நிறைய மிஸ் பண்ணியிருக்கலாம் ஓகே ஸோ ரைட்டு இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் அடுத்து ஒரு அப்டேட் அப்படி இப்படிலாம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ வால் நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுமா அப்படி இல்லை அப்படின்னா கேமுக்கு டாப்அப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா அதுக்கு ஒரு சூப்பரான ஆப் தான் இந்த ஒரு ஆப் கண்டிப்பாக இந்த ஆப்பில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மணி அன் பண்ண முடியும் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளார சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் ஒன்பதாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரெஃபரல் வந்து பார்த்திங்கனா இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் இதுக்காக எனக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு இது உண்மைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டடான ஆப்பு நம்ம தலை தோனி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் அம்பாசிடரா இருக்கார் கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே கிடச்சிரும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேம் ப்ளே ஓகேவா ஸோ அவங்க அக்கௌண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஒரு கேம் பிளே அவங்கள்ட்ட பண்ணீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரெஃபரலுக்கு கமிஷன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபது ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஆறுநூறுவா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இல்லை கூகுள் பே ஃபோன்பே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த யூபிஐ ஐடியை போட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ஆப் உடனே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மணி ஆட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க இந்த பிஜிஎம் விளாட்றவங்க அந்த கேமுக்குலாம் டாப்அப் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிடீம் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுவீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போக்கப்ப எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டுருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அமேசான் ஃப்ளிப்கார்டு டிஸ்னி ஹாட்ஸ்டாரு ஜிஃபை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ட்ரஸ்ட் ஆனால் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத முதற்கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃப்ரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஏமுக்கு டாப் பண்ணுறதுன்ற விட எக்ஸ்ட்ரா பாக்கெட் இன்கமுக்கு இந்த ஒரு ஆப் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி ஃப்ரீயாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மணி அன் பண்ணுங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் போடாமல் ஓகேவா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ